இது பழி கூர்ந்து மகிழுவோம். கர்த்தர் தந்த நாள் இது, கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையாக கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம், கர்த்தர் தந்த நாள் இது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையாக கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம், கர்த்தர் தந்த நாள். பாடுங்க, கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையாக கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம், கர்த்தர் தந்த நாள் இது. இல்லை என்பது இல்லாமல் போனது, தொல்லை என்பது தொலைந்து போனது. இல்லை என்பது இல்லாமல் போனது, தொல்லை என்பது தொலைந்து போனது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையாக கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம், கர்த்தர் தந்த நாள் இது. கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையாக கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம். தள்ளப்பட்டது, தலைக்கல்லானது, முடியாதது என்பது முடிந்து போனது. தள்ளப்பட்டது, தலைக்கல்லானது, முடியாதது என்பது முடிந்து போனது. கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையால் கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம், கர்த்தர் தந்த நாள் இது. கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையாக கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம். தோல்வி என்னிடம் தோற்று போனது, வெற்றி என்பது என் வாழ்க்கையானது. தோல்வி என்னிடம் தோற்று போனது, வெற்றி என்பது என் வாழ்க்கையானது. கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையாக கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம், கர்த்தர் தந்த நாள் இது. கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையாக கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம், கர்த்தர் தந்த நாள் இது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையாக கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம், கர்த்தர் தந்த நாள் இது. கர்த்தர் தந்த நாள் இது, கிருபையாக கிடைத்தது. பழி கூர்ந்து மகிழுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சோதரம், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்மியான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை உங்க முன்னால் நான் வைக்க, ஆவியானவர் என்னை தூண்டுறதுனால நான் அதை உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் இரண்டாவது நிருபத்தில் நான்காவது அதிகாரம் 16, 17, 18 இந்த மூன்று வசனங்களையும் வாசித்து விட்டு நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:16, 16, 17, 18 எல்லாரும் சேர்ந்து வாசிடுவோம் பிரதர்.
போகிறது இல்லை. நாம் அப்படின்னு சொன்னாக்க அது ஏதோ கூட்டா சேர்ந்து சொன்ன மாதிரி தெரியுது. அவ்வளவு இஃபெக்டிவா தெரியாது. நான் சொல்லி பாருங்க, ஆனபடினாலே நான் சோர்ந்து போகிறது இல்லை. என்னுடைய புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். என்னுடைய புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எனக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எனக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான என்னுடைய உபத்திரவம். கவனிங்க, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. என்ன ஆழமான வார்த்தை இது! என்ன ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை இது! யோசித்து பாருங்க. இப்ப ஜெபக்குறி போச்சோம், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க கேட்டுக்கிட்டீங்க, கேட்டுக்கிட்டோம். எல்லாருமே கஷ்டம் தீரணும் தானே ஜெபக்குறி போச்சோம். பேசுங்களேன் கொஞ்சம், யாருக்குமே கஷ்டப்பட விருப்பமே இல்லைங்க. நாம தோத்து போகிற இடம் அதான், நீங்க தோத்து போகிற இடம் அதான். நாம என்ன சொல்றோம், நம்ம கஷ்டம் தீர்ந்து போயிடணும், என் பிரச்சனை முடிஞ்சு போயிடணும், என் பாடுகள்லாம் முடிஞ்சு போயிடணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம், விரும்புகிறோம். ஆனா சொல்றது என்ன சொல்றோம், என்ன பேசுறோம், இந்த பாடுகள் எனக்கு நித்திய கன மகிமைய உண்டு பண்ணுதுன்னு சொல்றோம். கன மகிமை உண்டு பண்ணக்கூடிய ஒண்ணு உங்களுக்கு கிட்ட இருந்ததுன்னா நீங்க அது வேணா சொல்லுவீங்களா, இருக்கட்டும் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அப்ப ஜெப குறிப்பெல்லாம் எப்படி இருக்கணும், ஜெப விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? என்னை பொறுத்தளவுக்கு ஜெபம் விண்ணப்பமே வைக்கக்கூடாது. நமக்காக ஜெபிக்கிறது இல்லை, அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். என் கஷ்டத்துக்கு நான் ஜெபிக்கிறது தேவை கிடையாது, ஏன்னா அது எனக்கு மகிமை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது, நான் அதில் சந்தோஷப்படுறேன். பவுல் சொல்றார், என் அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளிகளானதால் நான் சந்தோஷப்படுறேயா? ஆமாவா இல்லையா? ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் எனக்கு என்னுடைய பாடு நீங்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன 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 என்னிடத்துல உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாருன்னா, இன்னொருத்தருடைய கஷ்டத்தில் அவங்களுக்காக ஜெபிக்க தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு ஊழியக்காரருடைய சரித்திரத்தை நான் வாசேன், ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். அந்த ஊழியக்காரர் பைபிள் காலேஜில் அவங்க அப்பா கொண்டு போய் சேர்த்து நல்லா பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஆர்டினேஷன் வாங்கி சர்ச்சில் ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு. மொதல் அவர் போய் அங்கே பொறுப்படுத்து அன்றைக்கு ஃபஸ்ட்டில் அவர் போய் பிரசங்கம் பண்ணணும். கவனிக்கிறீங்களாங்க? ஆ, மொதல் போய் அவர் பண்ணணும், செய்தி கொடுக்கணும், சார்ஜ் எடுத்து பிரசங்கம் பண்ணணும். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மகன் என்ன ஆக போகிறாரு, நான் ஜெர்மனி படிக்க வச்சு பையனை ஒரு பாஸ்டர் ஆக்கிட்டேன், ஊழியக்காரர் ஆக்கிட்டேன். சண்டே வரக்கூடிய சண்டே அவர் போய் சர்வீஸில் என் மகன் போய் சார்ஜ் எடுக்க போகிறான் அந்த சர்ச்சுக்கு அப்படி சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. புதன்கிழமை அந்த அப்பா திடீர்னு மறிச்சு போயிட்டார். அப்பா மறிச்சிட்டார். இப்போதான் இவர் மகன்
படிக்க வச்சு தன் ஆளாக்கி தான் போய் அந்த காசுக்கெல்லாம் போட்டுட்டு போய் சர்ச்சிலேருந்து ஒரு ஊனியம் செய்யணும், ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ணணும், அதை பார்த்து எங்கள் அப்பா சந்தோஷப்படுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த ஊழியக்காருடைய தலையில் இடி விழுந்துச்சு, ஆசையில் இடி விழுந்துச்சு. அழுறான் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட போய் அழுறான், ஆண்டவரே ஒரு சர்ச்சில் நான் போய் பொறுப்படுத்திட்டு முத முத என் ஊழியத்தை நான் நிறைவேற்றணும், பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் பண்ணக்கூடிய முதல் ஊழியம் ஆராதனை என் அப்பாவோட அடக்கமாவாக இருக்கணும், என் தகப்பனுடைய அடக்க ஆராதனையாக நான் போய் நடத்தணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுது புலம்புனாராம். அழுது புலம்புனார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒன்றுமே பேசலை, ஒன்றுமே பேசலை, ஒரு வழியே இல்லை, அடக்காரதனை நடத்திட்டாரு. கவனிச்சிங்களா? இங்கே நாடி பேசக்கூடாதோ? இல்லை இல்லை, அப்படி ஆமையன் அப்படிலாம் சொல்லக்கூடாதோ? தடை உத்தரவு ஏதாவது போட்டுருக்கு? சும்மா சொல்லுங்க. எங்க இங்கே நம்ம சந்தோஷமா இல்லாட்டா எங்கே போய் இருக்க போகிறோம்? வீட்லாம் இருக்க முடியலன்னு தான் கோயிலுக்கே வரோம். இங்கேயும் வந்து அதே சுமந்து இருந்தோம், ஆனால் விட்டுருங்க, விட்டு தொலைங்க, போட்டு வரலாம். என்னவோ சொன்னானே, ஆ தேங்க்யூ. அடக்க ஆராதனையா பணம் ஆண்டு விட்டுட்டாரு, எல்லாம் முடிஞ்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் இவர் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்ன சொல்லுங்க ஆண்டவரே, ப்ளீஸ் சொல்லுங்க, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் எங்கள் அப்பாவை என்னென்னு எடுத்துட்டீங்க, ஏன் என் ஆசையை நிறைவேற்றலை? ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்தாராம், பதில் சொன்னாராம் ஆண்டவர், நீ போய் என் ஊழியத்தை செய்ய போகிற, என் ஜனங்கள்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, என் மக்கள்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலேயும் ஒவ்வொரு பாரம் உட்கார்ந்துட்டு இருக்கும், அவங்களோட பாரம் என்னன்னு உனக்கு புரியாது, உனக்கு அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இது ஒன்று தான் உனக்கு கொடுக்கக்கூடிய படிப்புனையாக இருந்துச்சு, ஸ்டடியாக இருந்துச்சு, அதனால தான் நான் இதை செஞ்சேன்னு ஆண்டவருக்கு சொன்னாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம எல்லாருடைய உள்ளத்துலேயும் இருதயத்திலையும் பாரம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு தெரியாமலேயே ஒட்டிக்கிட்டு இருக்குது. நான் இப்போ தான் லண்டன்லேருந்து வந்துட்டு இருக்கிறேன், லண்டனில் போய் அங்கே போய் பார்த்தா இந்தியாவிலேருந்து போனால் லண்டனில் நல்லா இருப்பாங்க, நமக்கு நிறைய காணிக்க கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனாக்கா, அவங்க அழுகிற அழுக கண்ணீர் விட்ட பார்த்தா எனக்கே கதறுற மாதிரி வந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அங்கே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நீ யோசித்து பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலேயும் இருக்கக்கூடிய பாரம் கவலை எல்லாத்தையும் நாம் நினைக்கிறோம், ஏசப்பா இதை என்னை விட்டு போயிருட்டு ஆண்டவர், எனக்கு நீங்கள்ட்ட ஆண்டவரேன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். பவுல் என்ன சொல்ல தெரியுமா, நான் படுகிற பாடு எனக்கு நித்திய கன மகிமை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறபடினால என்னுடைய பாடுகளில் நான் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன், சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன். எத்தனை பேர் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கங்க, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தோடும் பிடிச்சிக்கங்க, அது நீங்கள் பிடிச்சனா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குங்க. ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, நல்லா கவனிச்சிங்க. ரெண்டு விஷயம் சொல்கிறாரு, ஒன்று ஏன் பவுல் இந்த பாடுகள் எல்லாம் பாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் காண்கிறத தேடி ஓடலை, காணாத ஒன்றை தேடி என்று வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்றார். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம எல்லோரும் இந்தியன் தான், இந்தியன்ஸ் தானே, இந்தியாவில் தானே இங்கே வந்திருக்கிறோம், காணது தேடி வந்தோமா காணாத தேடி வந்தோமா சொல்லுங்க. எல்லாரும் 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 எல்லாருக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அம்மா வச்சுருக்கீங்க போல. எதை தேடி வந்திருக்கிறோம், காண்கிறத தேடி வந்தோம். சும்மா ஈஸியாக வந்துட்டீங்களா? எவ்வளோ பாடுபட்டுருப்பீங்கள, எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. இங்கே வந்து இன்னும் கூட சொன்னாங்க, நர்சஸ்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை என்ன கஷ்ட, இதை எல்லாத்தையுமே நம்ம காண்கிற ஒரு பொருளுக்காக நாம் அனுபவிக்கிறோன்னா, காணாத ஒரு பொருளுக்காக எவ்வளோ தூரம் நீங்களும் நான் கஷ்டப்படலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை பார்க்கிற ஒரு விஷயத்தை
பவுல் சொல்லார், அது பார்க்குற விஷயமா இருந்தாலும் அது சீக்கிரம் ஒழிஞ்சு போகக்கூடியதானே. என்ன ஆமீன் மட்டும் சொல்லுங்க பிரதர். எல்லாமே ஒழிஞ்சு போகக்கூடியதுதான். என வரும்போதே பிரதர் சொல்லிட்டாங்க, அமைதியா பேசுங்கன்ட்டு போயிருக்காங்க. எல்லாட்டும் இப்ப கத்தி குச்சில் போட்டுருவேன், நீங்க எப்படி அமைதியா இருக்கு. பார்க்கிற எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. நான் ரொம்ப யங்கா இருக்க நினைச்சிட்டு இருந்தேன், ஏன்னா இங்க ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் வீட்டில் போய் தங்கி இருந்தேன். அவங்க எப்பவுமே இந்தியாவில் என்னை பார்க்கும்போதெல்லாம், எவ்வளோ யங்கா இருக்கீங்க, எவ்வளோ யங்கா இருக்கீங்க, என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த விட போனால், ஏன் பாஸ்டர் வயசான மாதிரி இருக்கீங்கன்ட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், ஓ இதுவும் போக அழிஞ்சு போகும் போல இருக்குது. இல்லை நம்ம மாறுறோம், நம்ம அறியாமலே ஒரு மாற்றம் நமக்குள்ள வருது. பார்க்குற எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. கத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பார்க்கிற அழிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிறீங்களே, நீ யோசிச்சு பாருங்க. அப்போ அழியாத ஒன்றுக்காக நீங்கள் எவ்வளவு அதிகமாக கஷ்டப்பட வேண்டும், எவ்வளவு அதிகமாக பிரயாசப்பட வேண்டும், எவ்வளவு அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். நீங்கள் அதை சொல்லதான் ஆண்டவர், வேற ஒன்றும் சொல்ல கூப்பிட்டுட்டு வரல. என்ன இதுதான் பாயிண்ட். இப்போ கூட என்ன இறங்கி போச்சுன்னா போயிடும், ஏன்னா நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் சொல்லிட்டேன். அதான் பண்ணுறமா அப்படிங்கிறதான் விஷயம். ரெண்டு பேரும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ரெண்டு பேருமே வாக்கு தத்தம் பெற்றுருவாங்க. ஒருத்தர் நமக்கு எல்லாத்தையும் விசுவாசிகளின் தகப்பன் ஆகிய ஆபிரகாம், இன்னொருத்தர் பவுல். பவுல் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, பவுலுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டுமே வாக்கு தத்தம் தான், ரெண்டுமே ஆசீர்வாதங்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க, நீ உங்களை பாட்டு புரிஞ்சா புரியலான்னு கேட்கல, நீங்களாம் நல்ல வெல் எஜுகேட்டட், அதனால உங்களை கேட்க கூடாது, தப்பு தான். இருந்தாலும் கேட்குறேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாமுக்கும் வாக்கு தத்தம்னா, பவுலுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு? தெருவுகளை தருவேனா தானே, அது வந்து அவருக்கு சித்தம். வாக்குத்தத்தை என்ன அப்படின்னா, பவுல் நான் சொல்லிடுறேன் வாக்குத்தத்தை என்ன. பவுல் எழுதுற தீமோதி எழும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, என் தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு தந்தருள்வார். பவுலுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன, வாக்குத்தத்தை என்ன அப்படின்னா, இந்த பவுல் உனக்கு நான் கொடுக்கறது நித்திய ஜீவன், நான் உனக்கு கொடுக்கறது ஜீவ கிரீடம்னா வச்சுக்க. ஆபிரகாமுக்கு பார்த்து ஆபிரகாம் பார்த்து சொல்ல, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ இருக்கிறத போல பல மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல கவனிச்சுங்க, இதுல எது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க சொல்லுங்க. வெரி குட். எது யாருக்கு கொடுத்தது? பவுலுக்கு கொடுத்தது தான். ஓகே, அது சிறந்தது இல்லை, பவுலுக்கு கொடுத்த ஆவிக்குரிய சிறந்தது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதுவும் வாக்குத்தத்தம் தான், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கான வாக்குத்தத்தம். இப்போ உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வந்து சாலமன் கேட்ட மாதிரி, உனக்கு என்ன வேணும் கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஜீவிக்கிற இடத்த இங்கே வச்சிருக்கிறாரு, இந்த பக்கம் சம்பள உயர்வு இல்லை, டாலர்ஸில் சாலரி அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்கேன் வச்சுக்கிங்களேன், எல்லாம் வீடு பங்களாங்களா எல்லாம் வச்சுக்கோங்க, கெடிலா காரு எது சூஸ் பண்ணிங்க நிச்சயம், சும்மா சொல்லிடக்கூடாது. நோ 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 இருக்கட்டும் இருக்கு, நான் கேட்டலாட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்பவுமே ஃபார்வேர்டில் தான் இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அது உண்மையாக சொல்லணும், உண்மையாக சொல்லணும், சொல்லட்டுங்களா? நினைக்கிறேன் அப்படி யாரும் நித்திய ஜீவன் தான் வேணும்ட்டு ரொம்ப போராடியெல்லாம் கேட்குற மாதிரி சூழ்நிலையில் நம்ம இல்லை நினைக்கிறேன். இருப்போம், இருக்கிறவங்களும் இருப்போம், ஆனால் இல்லாதவங்களும் இருப்போம், இல்லாதவங்களும் இருப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா,
நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், பவுலுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ரெண்டுக்குமே ரெண்டையுமே அவ்வளவு ஈஸியா ரெண்டு பேரும் பெற்றுக்கலங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 12 அதிகாரத்துல ஆண்டவர் பிதாவாகிய தெய்வம் வந்து ஆபிரகாமா சொல்றார், ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதியாகவே உன் பேரை பெருமைப்படுத்த உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ உன்னுடைய தேசத்தை உன் ஜனத்தை உன் வீட்டை விட்டு எழுந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கவனிச்சிங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு அழைக்கப்பட்ட ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வான்னு சொன்னாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா நீங்க வாசி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் தனியா போனாரா, விட்டுட்டு போனாரா? ஆபிரகாம் தன்னுடைய மனைவி பிள்ளைங்க சாரி வேலைக்காரங்க ஆடு மாடு லோத்து அவனுடைய வேலைக்காரங்க எல்லாரையும் சேர்த்து கொண்டு, கவனிச்சிங்க, எல்லாரையும் சேர்த்து கொண்டு கர்த்தர் காமிக்கிற தேசத்தை நோக்கி புறப்பட்டு போனான். கவனிங்க, இப்போ நீங்க பவுல் எடுத்து பாருங்க, பவுல் எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து பவுலை சந்திக்கிறாருல்ல, சவுலை சந்திச்சு பவுலா மாத்துறாரு. ஓகே, பவுல்னு வச்சுப்போம், அவர் சந்திக்கிறார், சந்திச்சு சொல்றாரு, கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற நசரியனாக இயேசு நானே என்னார். இம்மிடியட்டா பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ பவுல் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து தமஸ்குக்கு போ, அங்க நேர் தெருவுக்கு போ, அங்க ஒரு வீடு இருக்குது சீமோன், அங்க போயிரு, அங்க போன்னு சொன்னாரு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் நினைக்கிறேன் அன்றைக்கு தான் பவுல் தன்னுடைய வீட்டை கடைசியாக நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதா எழுதப்படல. அருமையானே, ஒரு பாயிண்ட் உங்களை சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு பெரிய சாக்ரிஃபைஸ் ஒன்றும் பண்ண வேணாம். ஆனால் நீங்க நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்க வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நிச்சயமா நீங்க ஒரு உலக பிரகாரமான நன்மை பெற்றுக்கொள்வதற்கு செய்த சாக்ரிஃபைஸை விட, தியாகத்தை விட அதிக விலையுயர்ந்த மேன்மையான ஒரு தியாகத்தை இந்த சபையினுடைய விசுவாசிகளாகி நீங்கள் செய்ய வேண்டியவளாக இருக்கிறீர்கள். Are you ready for that? Will you do that? ஆயத்தமா இருக்கிறீங்களா? செய்ய முடியுமா உங்களுக்கு? காண்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிருங்க, எல்லாம் அழிஞ்சு போகுது, எல்லாம் ஒழிஞ்சு போகுது, நொடி பொழுதுல கைவிட்டு போயிருது. ஆனா கணம் மகிமை உண்டு பண்ணக்கூடிய ஜீவ கிரீடம் உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் வச்சுட்டே இருக்கிறார். உங்களுடைய கண்கள் எப்பவும் அதிலே பதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் சிஸ்டர், பிரதர், உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் அதிலே பதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சிம்பிளாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொன்று பாருங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாரு பவுல், எல்லாம் விட்டு புறப்பட்டு வந்தார். ஆனால் பவுல் ஆபிரகாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டார். பவுல் புறப்பட்டு போனார், ஒன்றுமே கொண்டு போல. அடுத்து ஒரு ஸ்டேஜ் வருது, ஆண்டவர் ஆபிரகாம பார்த்து சொல்றார், உலக பிரகாரமான வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, நீ ஒரு பலி செலுத்தணும். இப்போ என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். அப்போ ஆபிரகாம் கேக்குறாரு, ஓகே ஆண்டவரே, நான் என்ன பலி செலுத்தணும்? ஓம் ஆண்டவர் சொன்ன நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய ஒரே குமாரனாகிய ஏசாக்கை எனக்கு பலி செலுத்து, பலி செலுத்து சொன்னார். ஓகே ஃபைன், ஆபிரகாம்
அந்த மாதிரி ஆணுடைய வார்த்தையை விசுவாசிச்சு என்ன விசுவாசியோடு போய் பலி செலுத்தினாரா உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் எதனால பலி செலுத்தினா, எந்த நம்பிக்கை எந்த விசுவாசத்தில் பலி செலுத்தினாரு அப்படின்னு கேட்டாக்கா, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல், என்னுடைய மகனாக ஈசாக்கை நான் பலி செலுத்தினாலும் ஈசாக்கு மரித்தாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் பாருங்க, அப்பவுமே உயிர்த்தெழுதல் மேல ஆண்டவர் ஆபிரகாம் விசுவாசம் உள்ள ஒரு தகப்பனா இருந்திருக்கிறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சிலர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமுள்ள தேவன் மேல நம்பிக்கை உடையவனா, அப்ப கூட பலி செலுத்தும் போது கூட எப்படியாவது பழையபடி எழுப்பி தந்துருவார் தானே கொடுத்திருக்கிறான் இல்ல. காணிக்கு கொடுக்கும்போது பிரசங்கியார் நாங்க சொல்லுவோம், பாஸ்டர் சொல்லுவோம், கொடுங்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு அளந்து உங்கள் மாட்டியில உடனே நீங்கள்லாம் போர்வை வீரித்தேன் போடுமையா நீ பாடு. ஆபிரகாம் பாருங்க, சரி போயிரட்டும்னு கொடுக்கல, ஈசாக்கு போகட்டும் அப்படின்னு கொடுக்கல பிரதர், திரும்ப தந்துருவாரு, திரும்ப தந்துடுவாரு, திரும்ப தந்துடுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு அல்லேல சொல்லி பார்க்கலாம், திரும்ப தந்துடுவாரு. பவுல பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பலி செலுத்தணுடா, நீ பலி செலுத்தணும். பவுல் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். கவனிச்சீங்க, உலக பிரகாரமான ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்ற ஆபிரகாம் பலி செலுத்துவதற்கென்று ஒன்றை வைத்திருந்தான். He was ready to sacrifice something which was very precious to him. Of course, அவனுக்கு ரொம்ப விளையாடப்பட்டது ஒரு பொருள், ஒரு மகன் இருந்தான் அவனை கொடுக்கறதுக்கு ரெடி ஆனான். பவுல்ல பார்த்து ஆண்டவர் கேட்டது, உன் குடும்பத்தை கொடு, உன் மகனை கொடுன்னு கேட்கல, உன்னையே கொடு, உன்னையே கொடு, உன்னையே கொடு, உன்னையே கூட. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சபையினுடைய விசுவாசிகளே, நீங்கள் காணிக்க கொடுத்தால் நல்லது, கொடுத்தால் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுத்து விடுவார். எங்கேயோட கதை முடிஞ்சு போயிடும், ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களோடு கூட இருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்கள் போய் கால் மிதிக்கும் போது ஆண்டவர் உங்கள் கையில் உங்கள் தலையில் வைப்பா இருப்பாருங்க அந்த ஜீவ கிரீடம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காணிக்க கொடுத்தா போதாது. ஹலோ ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட். காணிக்க கொடுத்தா நோ, உங்கள் வீடே எழுதி கொடுங்க போதாது, எவ்வளவு வேணாலும் எழுதி கொடுங்க, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு போதாது. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், எனக்கு அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், வேதத்திலிருந்து நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, நீங்க உங்களையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் கொடுப்பீங்க, எத்தனை பேர் கொடுப்பீங்க கேள்விங்க. யோசேப்பு, சாரி, ஈசாக்கு கொடுக்கறது கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் ஈஸி. ஃப்ளைட்டில் பறந்து வந்திருப்போமே, அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்டில் ஒரு இது போடுவாங்களே அனௌன்ஸ்மெண்ட், சேஃப்டி அனௌன்ஸ்மெண்ட் போடும்போது என்ன சொல்கிறாங்க, திடீர்னு ஏர் ப்ரெஷர் குறைஞ்சி போய் ஆக்சிஜன் குறைஞ்சி போச்சுன்னா உடனே மேலே இருந்து மாஸ்க் என்ன செய்தும் விடும், நீங்கள் எடுத்து இவரில் பஸ்ஸில் வந்திருப்பீங்களோ எடுத்து மாஸ்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, தோஸ் ஹூ ஹேவ் சில்ட்ரன், குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள் முதலாவது குழந்தைகள் போடுங்கன்னா சொல்லுதான், முதலாவது உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் கவனிக்கிறது இல்லை போல், நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரதுனால பெரிய விஷயமும் தெரியாது, நம்ம எப்படியாவது ரேராக போகிறதுனால நாங்கள் எல்லாத்தையும் இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். மொதல் மொதல் போகும்போதெல்லாம் பயந்து தான் உட்காந்துருந்தேன். குழந்தைகளுக்கு பார்க்கறதுக்கு முன்னால் உங்களை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, பாதுகாப்பு உங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள்,
நமக்கு ஆனால் நம்ம உயிரெல்லாம் எங்கே தான் இருக்கும், குழந்தைங்க மேலே இருக்கும். ஆனால் அவன் அப்படி சொல்கிறான், ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் பிள்ளைங்களை காப்போம். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை விட உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு முக்கியம், ஆனால் அவனுக்கு நீங்கள் தான் முக்கியம் தான். யார் பிள்ளைங்க கருணுக்கு நீங்கள் தான் முக்கியம், பிள்ளைங்க ரெண்டாவது பாருன்றான். கர்த்தர் சோத்திரம், ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு கூட ஈஸியாக கொடுத்துடலாம், ஆனால் ஒன்றை கொடுக்கக்கூடாதுன்றான் அவன். ஆனால் ஆண்டு என்ன சொல்லாரு, நீ உன் பிள்ளைய கொடுக்க மாட்டாங்க, ஒன்றை கொடுறான் எனக்கு மொதல், நீ ஒன்றை எனக்கு பலியாக செலுத்து. ஏன்னா நீ வாங்க போகிறது ஜீவ கிரீடம், நீ வாங்க பெற்றுக்கொள்ள போகுது ஜீவ கிரீடம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, எனக்கு டைம் இல்லை, முடிஞ்சு போச்சு. எல்லாட்டும் யாரும் இந்த நோட்டீஸ் சிட்டிஸ் அனுப்பி விட்ருவாங்க, அதுக்கு அதுக்கு வந்து முடிக்கிறது தான் மரியாதை. கத்து ஆ ஃபைவ் மினிட்ஸா கிரேஸ் பீரியடு, தேங்க்யூ. யோசிப்பா, வேற ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நிரந்தரமானது நித்தியமானது என்று சொல்லிக் கொள்வதற்கு இந்த பூமியில் உங்களுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை புரிஞ்சவன் தான் மனுஷன், இதை புரிஞ்சவங்க தான் நித்திய ஜீவனுக்காக ஓடுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நித்திய ஜீவன் வேணும், அந்த ஜீவ கிரீடம் வேணும்னு காப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்லு பார்க்கலாம், இன்னொரு அலையில சொல்லு பார்க்கலாம், இன்னொரு அலையில சொல்லு பார்க்கலாம். எனக்கு அருமையானே, நம்முடைய ஆண்டவருடைய வருகை ரொம்ப 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 சீக்கிரத்தில் இருக்கிறது. மிக சீக்கிரத்தில் நம்முடைய இயேசு வரப்போகிறார். அந்த ஆண்டவர் வரும்போது அவருடைய வருகையில் நீங்கள் போய் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றே ஒன்று தான், ரோமர் 12 பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் உங்கள் சரீரங்களை கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய சரீரம் ஏன் தெரியுமா சரீரத்தை கேட்கிறார் ஆண்டவர், அதுதான் ரொம்ப கேடுபாடானது. சரீரம் வேதம் சொல்லுது, சரீரம் உங்களை மோசம் போக்குது இல்லை, சரீரம் நம்மளை என்ன செய்யுது, மோசம் போக்குது. மோசம் போகிற இச்சைகளாலே கெட்டு போகிற சரீரத்தை, பழைய மனுஷனை, வாழ்க்கையை கழிந்து போட்டு விட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவளாகி கிறிஸ்துவின் சாயலாய் தரிப்பிக்கப்பட்ட சாயலாய் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் புதிய மனுஷனை தரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? ரொம்ப சீரியஸான விஷயம் அது. As Christians, God has not called us to play in a playground, but He has called us to fight a good fight of faith. ஒரு விசுவாசத்தின் போராட்டத்தை போராடும்படி ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். நீங்களும் நான் அந்த விசுவாசத்தில் நல்ல போராட்டம், பவுல் சொன்ன நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். கர்த்தர் சோதர் வரலையில சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். போராடினேன்னா போராடினேன்னு சரீரத்தில் அவ்வளோ பிரயாசப்படுறார், அவ்வளோ கஷ்டப்படுறார், அவ்வளோ வேதனைப்படுறார், அவ்வளோ எதிர்ப்புகளை சமாளிக்கிறாரு, கஷ்டங்களை அவர் சகிக்கிறார், துன்பங்களை சகிக்கிறார், பாடுகளை சகிக்கிறாரு, துயரங்களை சகிக்கிறாரு, பிரச்சனைகளை சகிக்கிறாரு. கர்த்தர் சோதர் லாஸ் அவர் சொல்லாரு, என் பணத்தை திருடிட்டு போயிட்டான், பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான், யார் அடிச்சா கூட இருந்த சகோதரனை கொண்டு போயிட்டான். இவர் சொல்லாரு, இதெல்லாம் ஒரு தடவை கூட அவன் நாசமா போகட்டும், அவன் கெட்டு போட்டுன்னு சொல்ல வசதி, இதெல்லாம் நான் அனுபவிக்க ரெடியா இருக்கு. ஏன் தெரியுமா, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க பாக்கலாம், இதெல்லாம் உனக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு போனாலும் திரும்ப கொடுக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். யார் உங்களை ஏமாற்றினாலும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப கொடுக்க ஆண்டவர் போதுமானவர். அந்த ஜீவ கிரீடத்தை இழந்துட்டீங்க, பினிஷ். இப்பெல்லாம் எங்க நம்ம நாட்டில், எங்க நாடு, நம்ம நாட்டில் எல்லாம் கிருப கிருபன்ற ஒரு இது இருக்குது. கிருப கிருப கிருபன்னு பேசுறாங்க. கிருப கிருப தான் இருக்குதுங்க, ஆனா அந்த கிருபைக்கு நீ வளைக்கிறேன் செலுத்தணும். நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் ஜீவ கிரீடத்தை வாங்க முடியும். இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இந்த நாட்டுக்கு கத்தவங்களை கொண்டு வந்து ஒரு நல்ல வசதியான ஒரு லைஃப், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய உங்க பணத்தை கூட கேட்கல, உன்னையே கொடுன்றாரு, உங்களையே கொடுத்துருங்க. கர்த்தர் சோதனை, ஹல்லேலூயா. நீங்க உங்களை கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் உங்களை கண்களை மூடி, இந்த மாலை வேளையில
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடி நீங்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? பிரதர், நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கறதுல, உங்களுடைய காணிக்கங்களை கொடுக்கறதுல, இந்த பொருட்களை கொடுக்கறதுல நீ கொஞ்சம் கூட தயங்குகிறது இல்லைங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியுது. சகோதரியே, நீங்க கத்திற்கு கொடுக்கிற விஷயத்துல நீங்க யாருக்கும் சளைச்சவங்க இல்லை. ஆண்டவருக்கு உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியுது. God is very proud of you. உங்களை பத்தி ஆண்டவர் பெருமைப்படுகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழியங்களை, ஏழைகளை, இல்லை கஷ்டப்படுறவங்களை தாங்கிறதுல இந்த சபையினுடைய கையளிப்பு, பங்களிப்பு ஆண்டவர் பாராட்டுறாரு, பெருமைப்படுறாரு. ஆனால் அதுக்கு மேல ஆண்டவங்களுக்கு உன்னே ஒன்று எதிர்பார்க்கிறார். நீ உன்னையே எனக்கு, உன் வாழ்க்கையை, உன் ஜீவியத்தை, உன் எதிர்காலத்தை எனக்கு நீ பலியா கொடுத்துருவையா மகளே, பலியா கொடுத்துருவையா மகனே. காணிக்க இல்லை எனக்கு தேவை, நீதான் எனக்கு வேணும். அப்ரஹாமே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி உன்னை அழைக்கப்பட்டது உண்மை. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு நான் உன்னை அழைத்த பொழுது எல்லாரையும் சேர்த்து கொண்டல்லவா புறப்பட்டு வந்தாய். இங்கே பார், என் மகன் பவுலை பார், நான் அவனை அழைத்த பொழுது ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, நான் போ என்று சொன்னேன், எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய்விட்டான். அந்த அனுபவத்துக்கு நீ வருவாயா மகனே, அந்த அனுபவத்துக்கு நீ வருவாயா மகளே. இந்த ராத்திரி வேளையில் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இவங்களை பார்த்து நம்முடைய தகப்பன் கேட்கிறார், நம்முடைய எஜமானன் கேட்கிறார், ஆண்டவரே என்னை உமக்கு தருகிறேன், ஆண்டவரே அந்த ஜீவக்கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் விருப்பங்களை, ஆசைகளை, இச்சைகளை எல்லாம் சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார்கள் எழுதப்பட்டிருக்கிறதே. சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ அறைந்துவிடு, சிலுவையில் அறைந்துவிடு, உன் சுய விருப்பத்தை சிலுவையில் அறைந்துவிடு மகளே. உன்னை நான் மகிமைப்படுத்த போகிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். சகோதரனே சொல்லுங்கள், ஆண்டவரே என்னையே நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், பலி அல்ல, காணிக்கை அல்ல, அதற்கு மேலாய் என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜீவக்கிரீடம் மட்டும் எனக்கு போதும், அதை நோக்கி ஓடுகிறேன், அதை நோக்கி ஓட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவரே என்று சொல்ல ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் மட்டும் தேவன்களோடு பேசியிருப்பாரானால், ஆவியானங்களோடு பேசியிருப்பாரானால் எழுந்து நின்று உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவருடைய ஊழியக்காரன் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, ஜீவக்கிரீடம், ஜீவக்கிரீடம் அது, அது அப்பா கொடுக்கிறது. பணம் அல்ல, வீடு அல்ல, கார்கள் அல்ல, அதெல்லாம் மாறி போய்விடும், அதெல்லாம் மாறி போய்விடும். கடல் கடந்து பிரயாசப்பட்டு, கடல் கடந்து பறந்து பறந்து வந்து சம்பாதிக்கிற சொத்துக்கள் எல்லாம் மூடு கூட வரப்போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் உன்னை விட்டு விட்டு போய்விடும், ஆனால் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அந்த ஜீவ கிரீடம், உன் தலையிலே வாடாத கிரீடமாய் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் இருந்து கொண்டே இருக்க போகிறது மகனே, இருந்து கொண்டே இருக்க போகிறது மகனே. ஜீவா
Praise the Lord.